எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்டன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் வில்லியம் டயாந்தஸ் பார்பேட்டஸுங்கிற பூச்செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூச்செடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்வீட் வில்லியம் டயாந்தஸ் பார்பேட்டஸ் செடியை பார்க்கறதுக்கு முன்னாடி கார்னேஷன் டயாந்தஸ் கேரியோஃபிலேஷி இது ரெண்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது கார்னேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பென்சில் சீவுன மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் இது ஸ்வீட் வில்லியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பென்சில் சீன மாதிரி ஓரத்தில் மட்டும்தான் இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கவே இருக்காது இது ரென் இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இப்போ ஸ்வீட் வில்லியம் செடியோட பராமரிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்வீட் வில்லியம் செடி பராமரிப்பில் முதல் டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அதாவது சன்லைட் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த செடியில் வந்து அழகழகாக போக்கும் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக போத்து கொழுங்கும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊற்றணும் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா வந்து இந்த இலைகள்லாம் எல்லோவாக மாறிடும் எல்லோவாக மாறி கொட்ட ஆரம்பிச்சிரும் இந்த இலைகள்லாம் மஞ்சள் நிறத்தில் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருங்க ஸ்வீட் வில்லியம் டயாந்தஸ் பார்பேட்டஸ் பூச்செடியை வந்து யார் வேணால் வச்சு வளர்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட வந்து அதை வச்சு வளர்க்கலாம் இதை நான் வந்து நர்சரியிலேருந்து ஒரு கன்றாக தான் அதாவது ஒரு சாப்லிங்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இதோட மண் கலவை வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கோகோபீட்டும் கார்டன்ஸ் ஆயிலும் தேங்காய் நாயுர் கழிவும் தோட்டத்து மண்ணும் தான் வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த விதமான உரமும் போடலை சன்லைட் அப்புறம் வந்து தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தாவே அதாவது சன்லைட் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் இருக்கிற இடத்துல வந்து இந்த செடியை வச்சாவே தண்ணி கரெக்டாக ஊற்றுனாவே வந்து இந்த செடியில் வந்து மொட்டு வச்சு நிறையா பூ பூக்க ஆரம்பிக்கும் ஸ்வீட் வில்லியம் செடியை நம்ம ஏன் வீட்டில் வச்சு வளர்க்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலினேட்டர் அப்படிங்கிற ஹனி பீஸு பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து நிறையா அந்த பூக்கு அட்ராக்ட் ஆகி நிறையா நம்ம தோட்டத்தில் வர ஆரம்பிக்குங்க குறிப்பாக வந்து நம்ம வீட்டில் வந்து மரங்களை வச்சுருக்கலாம் காய்கறி மரங்கள் வச்சுருக்கலாம் அதெல்லாம் வந்து பூவே பிடிச்சிருக்கு ஆனால் வந்து அது காயாக மாட்டேதுன்னு யோசிப்பீங்க அப்போ அது வந்து பாலினேட் தான் இதெல்லாம் இல்லாதனால தான் இந்த செடி வச்சிங்கன்னா இதுக்கு அட்ராக்டாக வந்து மகரந்த சேர்க்கை வந்து நல்லா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட் வில்லியம் செடியை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சிங்களா விதையிலேருந்து இந்த பூ காஞ்ச பிறகு ஒரு பாடு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும் அந்த பாடிலேருந்து கரு குட்டி குட்டியாக கருப்பு விதைகள் வரும் அதை நம்ம சம்மர் மந்த்லேருந்து நம்ம எடுத்து விதைச்சோன்னா வந்து செடி கன்று குட்டி குட்டியாக வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த செடியை வந்து நீங்கள் கட்டிங்ஸ்லேருந்து ப்ரொபகேட் பண்ணலாம் கட்டிங்ஸ்லேருந்து இது மாதிரி ஒரு கிளையை உடைச்சி நீங்கள் சம்மர் மந்த் அதாவது சீடாக இருந்தாலும் சரி விதையாக இருந்தாலும் சரி கட்டிங்ஸாக இருந்தாலும் சரி சம்மர் மந்தில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா வந்து செடி வந்து வளர ஆரம்பிக்கும் நல்லா இப்போ வின்டர் சீசன்னால் இது வந்து பூ மட்டும் தான் இருக்கும் பூ இருக்கும் போது அதை ப்ரொபகேட் பண்ணக்கூடாது வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதாவது பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க